योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। भगवानुடைய दिव्य नामम योगी राम सूरत कुमार संकीर्तनमाय पाडि भगवानुடைய பாதங்களில் சமர்ப்பித்து விட்டோம். சர்வம் யோகிராம் சரத்குமார் அர்ப்பணமஸ்து. நாம மட்டுமல்ல, காலையில் எழுந்ததிலிருந்து நாம் என்னென்ன நினைத்தோமோ, என்னென்ன பேசினோமோ, என்னென்ன செய்தோமோ, என்ன பாடினோமோ, அனைத்தும் சர்வம் என்றால் எல்லாவற்றிலும் தான். கண் திறந்து விழிக்கும் பொழுதிலிருந்து சர்வம் யோகிராம் சரத்குமார் அர்ப்பணம். அதற்கு பிறகு எதுவுமே நமக்கு கிடையாது, எல்லாம் அவருக்கு தான் சொந்தம். அவருடைய நாமத்தை நாம் பாடிக்கொண்டிருப்பது அவருக்கு மிகவும் சந்தோஷத்தை தருவதனால், அவருடைய இருப்பு நம்மிடம் அதிகமாவதனால், அவர் கூறிய மற்ற வாக்குகளை நாம் சற்று நினைவில் கொள்வோம். அவர் சொன்னார், ஒரு நாமம் கூட வீணாகாது என்று. நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் நாம் நாமையிலே வேரூன்றுகிறோம், இன்னும் ஆழப்படுகிறோம். அதற்கு பிறகு ஒரு முறை சுதாமா சகோதரிகள் அவருக்கு கொஞ்சம் காணிக்கை சென்று கொடுத்த பொழுது சன்னதி ஸ்ட்ரீட்டில் பகவான் சொன்னார், இந்த பிச்சைக்காரனின் நாமத்தை நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள், அதுவே இந்த பிச்சைக்காரனுக்கு நீங்கள் கோடி கோடியாக பணம் கொடுத்ததற்கு ஒப்பாகும். இந்த பணத்திற்கு தேவையில்லை, இந்த காணிக்கைக்கு தேவையில்லை என்று கூறினார். இன்றைய மாலை நேர பிரார்த்தனையை வழக்கம் போல் ஒரு நிகழ்ச்சியோடு சுவாமியுடைய நாமத்தின் மகிமையை விளக்கும் ஒரு சுவைமிக்க நிகழ்ச்சியோடு ஆரம்பிப்போம். மரியானா கெப்ளான் என்ற அமெரிக்க பெண்மணி ஆசிரமம் ஆரம்பித்த காலத்தில் அமெரிக்காவில் ஸ்ரீ லீ அவர்களுடைய குரூப்பிலிருந்து நம்முடைய ஆசிரமத்திற்கு வந்தார்கள். கிட்டத்தட்ட 6 மாத காலம் ஆசிரமத்துக்கு அருகிலேயே தங்கி தினமும் சுவாமி தரிசனம் செய்ய வருவார்கள். எங்களோடு சேர்ந்து அமர்ந்து நாம சங்கீர்த்தனம் செய்வார்கள். பலமுறை சுவாமி அவர்களையே பாட வைத்து மற்றவர்கள் அவரை வாங்கி பாட வைத்திருக்கிறார்கள். அதாவது அவர் நிறைய தடவை ஆசிரமத்தில் யோகிராம் சரத்குமார் நாமத்தை லீட் செய்திருக்கிறார். ஆறு மாத காலம் முடிந்தவுடன் அவருக்கு வீட்டுக்கு போக வேண்டும் என்ற எண்ணமும் வந்தது. நண்பர்களையும் உறவினர்களையும் சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் மேலிட்டது. ஆக அவர் கிளம்பிவிட்டார். சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயம் அந்த கவுண்டரில் அவருடைய விசா காண்பித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய விசா, நீங்கள் 6 மாதத்திற்கு மேல் திருவண்ணாமலையில் தங்கியிருந்ததினால், இந்தியாவில் தங்கியிருந்ததினால் உங்களுடைய விசாவானது அங்கு இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் அவர்களால் ஸ்டாம்ப் செய்யப்பட வேண்டும், முத்திரை இட வேண்டும். ஆனால் அது காணப்படவில்லை. ஆகவே நாங்கள் உங்களை இந்த விமானத்தில் ஏற அனுமதிக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். இரவு நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது, 11 மணி ஆகிவிட்டது. உடல் சோர்வுற்று இவர் இங்கிருந்து பயணித்தது, உடல் சோர்வு, இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களே என்ற வருத்தம் எல்லாமாக சேர்ந்து அவருக்கு சற்று கோபமும் வந்தது. அவர் எப்படியோ
அவர்களிடம் விளக்கி விளக்கி பார்த்தார், ஆர்கியூ அதாவது விவாதித்து பார்த்தார், அது ஒன்றும் பலிக்கவில்லை. அவர்களிடம் கெஞ்சி கெஞ்சி பார்த்தார், அதுவும் பலிக்கவில்லை. அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள், நீங்கள் இங்கே சென்னையிலேயே தங்க வேண்டும், உங்களுடைய விசா அந்த போலீஸினால் ஸ்டாப் செய்யப்பட்ட பிறகுதான் உங்களை நாங்கள் அனுமதிப்போம், இதில் எந்த வித மாற்றமும் இல்லை என்று உறுதியாக கூறிவிட்டனர். அவர் அழுது பார்த்தார், அவருடைய கண்ணீர் அவர்களை மாற்றவில்லை, அசைக்கவே முடியவில்லை. மிகவும் டெஸ்பரேட்டாக, வேறு வழியே இல்லையே, என்னதான் செய்வது என்று திகைத்தார். அப்பொழுதுதான் அவருக்கு பகவானுடைய யோகி ராம்சுரத்குமார் நாமம், திவ்ய நாமம் ஞாபகத்திற்கு வந்தது. உடனேயே அவரை அறியாமல் யோகி ராம்சுரத்குமார், யோகி ராம்சுரத்குமார், யோகி ராம்சுரத்குமார், ஜெயகுருராயா என்று பாட ஆரம்பித்து விட்டார். சாதாரணமாக எல்லோரும் மனதிற்குள் சொல்லிக்கொள்வார்கள், இல்லை சற்று முணுமுணுத்துக் கொள்வார்கள். ஆனால் இவர் ஆசிரமத்தில் தங்கி பாடிக்கொண்டே இருந்ததினால் அவரையும் அறியாமல் அந்த நேரத்தில் அவருடைய மனக்கலக்கத்தினாலும் அச்சத்தினாலும் எங்கே போகவிடாமல் பண்ணிவிடுவார்களோ என்ற துக்கத்தினாலும் அவரையும் அறியாமல் சற்று உறக்கவே நாமத்தை இசைக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு மணி நேரம் கடந்தது. செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்தார், திரும்ப செக்யூரிட்டி கார்டு வந்து இவருக்கு அதற்குள் நாம் ஏன் இப்படி வாய் திறந்து பாடுகிறோம், மனதிற்குள் சொன்னால் போராதோ, ஏன் நமக்கு இப்படி நேர்கிறது என்று தன்னையே தானே கடிந்து கொண்டார். அப்படியும் அவரால் நிறுத்த முடியவில்லை. அப்பொழுதுதான் அந்த செக்யூரிட்டி கார்டு வந்தார். அவர் சொன்னார், நீங்கள் பாடிக்கொண்டிருந்த இத்தனை நேரம் பாடிக்கொண்டிருந்தது நீங்கள் தானா, யோகிராம் சுரத்குமார் நாமும் சொல்லிக் கொண்டிருந்தது நீங்கள் தானா என்று கேட்டு அவர் சொன்னார், போன வார இறுதியில் நான் திருவண்ணாமலை சென்று ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் அவர்களை தரிசனம் செய்தே, அவர் ஒரு மிகப்பெரிய ஞானி, அவருடைய ஆசிரமத்திற்கு நான் வந்திருந்தேன், அப்பொழுது அவருடைய நாம சங்கீர்த்தனம் நடந்து கொண்டிருந்தது, அப்பொழுது நீங்கள் அங்கே இந்த நாமத்தை பாடிக்கொண்டிருந்தீர்கள், பின்னாடி எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், யோகிராம் சுரத்குமார் பகவான் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை அவர் பாட வைத்தார், முதலில் உங்களுக்கு பின்னால் மற்றவர்கள் அனைவரும் பாடிக்கொண்டிருந்தார்கள், இத்தனை நேரம் நீங்கள் பாடிக்கொண்டிருந்ததை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், எனக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது உங்களை நான் அங்கே ஆசிரமத்தில் பார்த்தது, நான் யோகிராம் சுரத்குமார் பகவான் அவர்களுக்காக உங்களை இந்த முறை அனுமதிக்கிறேன், உங்களுக்கு விமானம் கிளம்பும் நேரம் வந்துவிட்டது, அவரை நீங்கள் தரிசனம் செய்து அவர் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்ததனால் உங்களை நான் அனுமதிக்கிறேன், ஆனால் இனிமேல் இது மாதிரி செய்யக்கூடாது, நாங்கள் அனுமதிக்கவும் முடியாது என்று கூறிவிட்டார். கூறிவிட்டு சீக்கிரம் ஓடுங்கள், எல்லோரும் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள், நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். அவருக்கு அப்பொழுதுதான் மனதிற்கு தான் ஏன் தன்னை சற்று உறக்க பாட வைத்தார், தான் அப்படி உறக்க பாடியது கூட பகவானுடைய இச்சை, பகவான் தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றே அப்படி பாட வைத்திருக்கிறார் என்று தெரிந்தது. அவருடைய திவ்ய நாமத்தின் மகிமை எப்படி காரியங்களை சாதித்து கொடுக்கும் என்ற உணவி உண்மையையும் அவர் அனுபவபூர்வமாக உணர்ந்தார். மிக மகிழ்ச்சியோடு தன்னுடைய நாட்டிற்கு சென்றார். அதன் பிறகு அவருக்கு அந்த நாமம் அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர் யூனிவர்சிட்டியில் ஒரு பிரபிய ப்ரொஃபஸராக இருந்து வருகிறார். நாம் இந்த நிகழ்ச்சியிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு சற்று நாமே செய்து கொள்ளலாம், நம்மால் முடியும். அவர் முதலில் என்னென்னவோ செய்து பார்த்தார், அந்த காரியம் நடந்தது. நாமும் கிட்டத்தட்ட அந்த நிலையில் தான் இருக்கிறோம், நம்மால் எதுவுமே செய்ய முடியாத நிலை. இப்பொழுது இந்த உலகை பீடித்து கொண்டிருக்கும் இந்த துன்பத்திலிருந்து
நாம் எந்த முயற்சி எடுத்தாலும் அது மிகவும் சிறிதாகவே தோன்றுகிறது. நோயானது மிக விரைவாக பரவி வருவது போலவே ஒரு தோற்றம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்ற நிலையில் நாம் பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவரிடம் பிரார்த்தனை செய்து வருகிறோம். காலை நேரத்தில் சந்தியா காலம் தொடங்கி இதுவரை பகவானுடைய திவ்ய நாமத்தை ஆத்மார்த்தமாய் பாடிக்கொண்டிருந்தோம். அதை பகவானின் பாதங்களிலும் சமர்ப்பித்து விட்டோம். நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, ஒரு நாமம் கூட வீணாகாது. ஒவ்வொரு நாமமும் அதனுடைய வேலையை செய்து கொண்டுதான் இருக்கும். ஒருமுறை சன்னதி தெருவில் ஒரு உயர் அதிகாரி அவருடைய மனைவி பெண்ணுடன் வந்திருந்தார். அந்த பெண் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு சுவாமியை பற்றி எல்லாமே பெரிய அதிசயமாக இருந்தது. தான் கேள்விப்பட்ட சுவாமியிலிருந்து வித்தியாசமாக இவர் இருப்பதை உணர்ந்தார். திடுமென்று அவருக்கு ஒரு கேள்வி, சுவாமி உங்களுக்கு எத்தனை வயதாகிறது? பகவான் மௌனம் சாதித்தார். அந்த பெண் விடவில்லை, மறுபடியும் கேட்டாள், சுவாமி உங்களுக்கு எத்தனை வயதாகிறது? மறுபடியும் பகவான் மௌனமாக இருந்தார். மூன்றாம் முறை மறுபடியும் அழுத்தமாக கேட்டார், சரி இந்த பெண் விடப்போவதில்லை, இந்த கேள்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த நிலையில் பகவான் சொன்னார், அதனால் உனக்கு என்ன அம்மா, அதை பற்றி நீ கவலைப்படாது. அவள் விடவில்லை, சுவாமி உங்களுக்கு எத்தனை வயது ஆகிறது சுவாமி? உடனே பகவான் சொன்னார், இந்த பிச்சைக்காரன் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், காலம் காலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாதம்மா, இவனுடைய வயது என்னவென்று சொல்வது என்றார். அதற்கு பிறகு அங்கே ஒரு கனமான மௌனம் சூழ்ந்தது. யாரும் வாய் திறக்கவே இல்லை. அந்த பெண் அப்படியே உட்கார்ந்து விட்டாள். ஸோ இதுதான் பகவானுடைய உண்மை தோற்றம். இன்னொரு சுவையான நிகழ்ச்சி, ஸ்ரீமதி கமலம் கோயம்புத்தூரில் இருப்பவர், ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர். அவர் ஒரு முறை ஜெயந்தியின் போது பகவானுடைய படத்தை வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தார். திருவண்ணாமலை வந்து பகவானை தரிசிக்க மிகவும் ஆசைப்பட்டார். ஆனால் அவருடைய தோழி, திருவண்ணாமலை செல்வதனால் பயனில்லை, சுவாமியினுடைய வீடு பூட்டி கிடக்கும், அவர் எங்கே இருப்பார் என்றே சொல்ல முடியாது என்று கூறியதனால் அவர் வீட்டிலேயே இருந்து பகவானுடைய படத்திற்கு பூஜை செய்தார். அந்த பூஜைக்கு நடுவே அவருக்கு ஒரு கேள்வி வந்தது, சுவாமி உங்களுடைய பிறந்த நாளன்று நீங்கள் எங்கே தான் செல்வீர்கள்? கைலாசத்திற்கு செல்வீர்களா? உங்கள் இருப்பிடமான கைலாசத்திற்கு சென்று விடுவீர்களா என்று கேட்டார். பாதி விளையாட்டாகவும் பாதி உண்மையை அறியும் பொருட்டு ஆர்வத்தோடும் கேட்டார். அதற்கு பிறகு அதை விட்டுவிட்டார். அவருக்கு என்ன பதில் கிடைத்திருக்கும் படத்திலிருந்து? ஆனால் அது வெறும் படம் அல்லவே, அதில் இருப்பது பகவான் அல்லவா, எல்லாம் தெரிந்தவர், எங்கும் நிறைந்தவர் அல்லவா. அடுத்து இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அவர் பகவானிடம் வந்த பொழுது, அமர்ந்து இருந்த பொழுது பகவான் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் யாரோ ஒருவர் வந்தார். அவர் சுவாமியிடம், சுவாமி நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தேன், உங்கள் வீடு பூட்டி கிடந்தது, ரெண்டு நாட்களாகவே பூட்டி கிடக்கிறது, தாங்கள் எங்கே சென்றிருந்தீர்கள் என்று கேட்டார். சுவாமி அவரை பார்த்து எந்த விதமான முகத்தில் எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் சொன்னார், இந்த பிச்சைக்காரன் கைலாசத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுதுதான் கமலம் அம்மாவிற்கு ஞாபகம் வந்தது, தான் கேட்ட கேள்வி சுவாமியினுடைய படம் வெறும் படம் அல்ல, அது சாக்ஷாத் சுவாமியே தான், அவருக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது, தாம் கேட்ட கேள்விக்கு அவர் இப்படி மறைமுகமாக பதில் சொல்கிறார் என்று. இதை நாம் நினைவில் வைத்துக்கொண்டு எல்லாம் எல்லாம் அறிந்தவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர், அவரிடம் நம்முடைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம்.